கிரிக்கெட் பார்ப்பதையும் விளையாடுவதையும் ஹராம் என்று கருதிய ஆஃப்ரிடி. இனக்குழுவில் பிறந்த ஷாகித் அஃப்ரிடி பாகிஸ்தான் கிரிக்கெட்டின் முடிசூடா அரசனாக மாறிய கதை இது. பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் வெள்ளையர்களை தீரமுடன் எதிர்த்து போரிட்ட வடமேற்கு மாகாணத்தில் கைபர் ஏஜென்சியில் மார்ச் 1, 1980 ஷாகித் அஃப்ரிடி பிறந்தார். இம்ரான்கானுக்கு பிறகு பாகிஸ்தானியர்களால் அதிகம் கொண்டாடப்படும் கிரிக்கெட்டரான அஃப்ரிடி சிறு வயதிலேயே கராச்சிக்கு குடிபெயர்ந்தவர். 1992 உலகக்கோப்பையை பஷ்டூன் பாரம்பரியத்தைச் சேர்ந்த இம்ரான்கான் கைப்பற்றியதைத் தொடர்ந்து அஃப்ரிடி போன்ற பழங்குடி சிறுவர்களின் பார்வை கிரிக்கெட் மீது திரும்பியது. கராச்சியில் கிரிக்கெட்டை கற்றுக்கொண்ட அஃப்ரிடி 16 வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமானார். ஒரு நாள் கிரிக்கெட்டில் தனது முதல் இன்னிங்ஸிலேயே 37 பந்துகளில் சதம் விளாசி கிரிக்கெட் உலகை திரும்ப பார்க்க வைத்தார். ஒழுங்கீன நடவடிக்கைகளால் அணியிலிருந்து நீக்கப்படுவதும் பிறகு ரசிகர்களின் ஆதரவுடன் அணிக்கு திரும்புவதும் அஃப்ரிடிக்கு வாடிக்கையாக மாறியது. 1998-99 இந்திய சுற்றுப்பயணத்தில் பாகிஸ்தான் டெஸ்ட் தொடரை சமன் செய்ததில் அஃப்ரிடியின் அதிரடி ஆட்டத்திற்கு பங்குண்டு. வரலாற்று சிறப்புமிக்க சென்னை டெஸ்டில் 141 ரன்கள் குவித்து இந்திய ரசிகர்களின் அபிமானத்தை பெற்றார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வரலாற்றில் சூதாட்டத்தின் நிழல்படியாத ஒரே கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார் அஃப்ரிடி தான். பந்தை சேதப்படுத்தியது, களத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டது என்று அஃப்ரிடி மீது 1000 விமர்சனங்கள் உண்டு. 1999 உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி மண்ணை கவ்வியது. பொறுப்பேற்ற ஷாட் விளையாடி 13 ரன்களுக்கு ஆட்டமிழந்த அஃப்ரிடியை முன்னாள் வீரர்கள் மஜித்கான், சர்ஃப்ரஸ்கான் ஆகியோர் கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் ஒருவர் கூட அவருடைய நேர்மையை சந்தேகிக்கவில்லை. அதுதான் அஃப்ரிடி. பாகிஸ்தானில் பெண் ரசிகர்களின் மனதை கவர்ந்த கிரிக்கெட்டர்கள் வரிசையில் இம்ரான்கானுக்கு அடுத்த இடம் அஃப்ரிடிக்குதான். பொறுப்பில்லாமல் விளையாடி ஆட்டமிழக்கிறார் என்பது அஃப்ரிடி மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ஆனால் அதுவே இந்தியாவுக்கு எதிரான ஆட்டம் என்றால் வரிந்து கட்டி கொண்டு விளையாடுவார். கார்கில் போருக்கு பிறகு இந்திய அணி 2003 பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. ராவல் பிண்டியில் நடைபெற்ற 2வது ஒருநாள் ஆட்டத்தில் ருத்ர தாண்டவம் ஆடிய அஃப்ரிடி 58 பந்துகளில் 80 ரன்கள் குவித்தார். 2005 இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பாகிஸ்தான் அணி 4-2 என்ற கணக்கில் ஒருநாள் தொடரை கைப்பற்றியது. பேட்டிங்கில் மட்டுமல்ல பந்து வீச்சிலும் கூட அஃப்ரிடி அதிரடித்தார். அவருடைய புயல் வேக லெக் பிரேக்குகளை சமாளிக்க முடியாமல் முன்னணி பேட்ஸ்மேன்கள் நடையை கட்டுவது 90கள் கிரிக்கெட்டுகளில் மறக்க முடியாத நினைவுகள். டெல்லியில் நடைபெற்ற கடைசி ஒருநாள் ஆட்டத்தில் இரு நாட்டு உறவை புதுப்பிக்கும் விதமாக பாகிஸ்தான் அதிபர் முஷாரப் கலந்து கொண்டார். விஐபி பகுதியில் சிக்ஸர் விளாசி இரு நாட்டு உறவு பேச்சுவார்த்தையை அஃப்ரிடி கொடுத்தார். பின்னர் நீண்ட காலம் கழித்து முஷாரப் தனது புத்தகத்தில் அஃப்ரிடி சிக்ஸரை கொண்டாடினால் இந்திய அதிகாரிகள் என்ன நினைப்பார்களோ என்று கூச்சத்தில் நெளிந்தேன் என்று எழுதியிருந்தார். 2011 உலகக்கோப்பையில் ஷாகித் அஃப்ரிடி தலைமையிலான பாகிஸ்தான் அணி அரையிறுதி வரை முன்னேறி அசத்தியது. உலகக்கோப்பைக்கு முன்பாக ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்ட பாகிஸ்தான் வீரர்கள் அஃப்ரிடி தலைமையில் ஒற்றுமையாக விளையாடினார்கள். ஆனால் அரையிறுதி ஆட்டத்தில் 29 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவிடம் மண்டியிட்டது. இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துவதற்காக பாகிஸ்தான் அணி வேண்டுமென்றே மோசமாக விளையாடி தோற்றது என்று அசார் சத்திக் என்பவர் லாகூர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அரையிறுதி ஆட்டத்துக்கு முன்பாக பாகிஸ்தான் அமைச்சர்களுடனான அஃப்ரிடியின் தொலைபேசி உரையாடல்களை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்றார். ஆனால் நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து முகாந்திரம் இல்லை என்று வழக்கை தள்ளுபடி செய்தது. 2008 ஐபிஎல் போட்டியை பிசிசிஐ தொடங்கிய போது அதிக விலைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட பாகிஸ்தான் வீரர் என்ற சிறப்பை பெற்றார் அஃப்ரிடி. ஓய்வை அறிவிப்பது பிறகு மீண்டும் களத்துக்கு வருவதுமாக இருந்த அஃப்ரிடி 2017 ஒரேடியாக சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார். 5 பெண் குழந்தைகளுக்கு தந்தையான அஃப்ரிடி தனது மூத்த மகளை தற்போதைய பாகிஸ்தான் கேப்டன் ஷாகின் ஷா அஃப்ரிடிக்கு மனமுடித்து கொடுத்துள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வரலாற்றில் இத்தனை சர்ச்சைகளுக்கு பிறகும் ஒரு கிரிக்கெட் வீரர் அஃப்ரிடியாகத்தான் இருப்பார். ஹாப்பி பர்த்டே அஃப்ரிடி.